நெருப்பு, நீர், நிலம், காற்றுன்னு சொல்லி நான்கு விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை தாண்டி 1500 வருஷங்களுக்கு முன்னாடி கிரேக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதான ஒரு எலிமெண்ட்டையுமே நோட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஈத்தர். கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நாலு எலிமெண்ட்ஸ் மனிதர்களுக்கானது, ஈத்தருங்கிற இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கானது. மனிதர்கள் காற்றை சுவாசிக்கிற மாதிரி கடவுள்கள் ஈத்தரை சுவாசிக்கிறாங்க. இந்த ஈத்தர் தான் உலகத்தை மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை வழி நடத்திட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் ஈத்தர் நிரம்பியிருக்கு. இந்த அண்டத்தோட முக்கியமான ஒரு திறவுகோலே ஈத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கட் பண்ணி இப்போ மாடர்ன் சயின்ஸ் கிட்ட நீங்கள் வரும்போது, இப்போவும் ஈத்தருங்கிற ஒரு வார்த்தை பல இடங்களில் அடிப்படுது. ஐசக் நியூட்டனில் ஆரம்பித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நிக்கோலா டெஸ்லா வரைக்குமே இந்த ஈத்தரை பற்றி பேசியிருக்காங்களாம். உண்மையிலே இந்த ஈத்தர்னா என்ன, நிஜமலே ஈத்தருங்கிற ஒரு விஷயம் இந்த அண்டத்தில் நிரம்பியிருக்கா? திஸ் இஸ் அன்சைன்ட், அண்டத்தை நிரப்பும் ஈத்தர். இந்த ஈத்தருக்கான ஐடியா எங்கிறது வந்துச்சுன்னா, ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் எம்டி, விண்வெளி எப்போதுமே வெற்றிடமாக தான் இருக்குங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலே அது வெற்றிடமாக தான் இருக்கா, இல்லை விண்வெளி முழுக்கவே ஈத்தர் நிரம்பியிருக்கான்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்களும் பல சிந்தனையாளர்களும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. 17th century கூட இந்த மாதிரி விண்வெளி உண்மையிலே வெற்றிடமாக கிடையாது, காற்று போலவே கண்ணுக்கு தெரியாத ஒரு வித்தியாசமான பொருள் விண்வெளியில் நிரம்பியிருக்கு. ஒவ்வொரு தனித்தனி ஸ்பேஸ் பாடிஸ், சூரியன், கிரகங்கள், நிலவுகளுக்கும் இது தனித்தனியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸில் நிறைந்த அந்த ஈத்தரமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பில் தான் வித்தியாசமான பார்ட்டிகல் பாடி அண்ட் முக்கியமாக லைட்டே ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு விஷயம் டக்குன்னு தோணும், ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக், அதாவது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஈத்தர் எப்படி அதுக்கு வழி வகுத்துதுன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஐடியா 17th century ஒதுக்குது. அதை தொடர்ந்து ஹியூகன்ஸ், கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஃபிசிசிஸ்ட், அவர் ஒளியை வச்சு வந்து பார்த்தோன்னா ரிசர்ச் பண்ணுறாரு. ஒளியோட உண்மையான தன்மை என்னங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக தான் போயிட்டுருக்கேன். ஹியூகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அலை வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னார். அதாவது ஒரு குளத்தில் இப்போ நீங்கள் ஒரு கல்லை போட்டிங்கன்னா அந்த கல் ஒரு விதமான அலையை கலப்பும். அதே குளத்தில் அந்த கல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு கல்லை நீங்கள் போகும்போது ரெண்டு விதமான அலைகள் ஒன்னோடு ஒன்று மோதி ஒரு விதமான இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாக்குள்ள அந்த மாதிரி ஒரு தன்மை ஒளிக்கும் இருக்குன்னு மாதிரி சொன்னார். அதை கொஞ்சம் லேட்டராக எங்குமே டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நிஜமல்லே ஒளிக்கு ஒரு அலை ஃபார்ம் இருக்கு, வேவ் ஃபார்மில் அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுதுங்கிறத ப்ரூவ் பண்ணார். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் மூலிமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த மாதிரி லைட்டோட வேகத்தில் தான் நகருதுன்னு சொல்லி லைட்டோட அந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தினா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை அப்படியே டேரெக்டாக நம்ம ஐசக் நியூட்டன் வந்து பார்த்தினா அப்போஸ் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் அது வேவ் ஃபார்ம்லாம் கிடையாது, லைட்டுக்கு ஒரு பார்ட்டிகல் ஃபார்ம் இருக்க மாதிரி தான் சொன்னார். இதை தான் நம்ம ஐன்ஸ்டீனும் லேட்டஸ்டாக ப்ரூவ் பண்ணுறதுமே தாண்டி அவர் தான் இந்த பக்கம் லைட்டுக்கு வேவ் அண்ட் பார்ட்டிகல் டுவாலிட்டி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணாரு. இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஹியூகன்ஸ் அந்த லைட்டோட வேவ் ஃபார்ம் பற்றி எழுதும்போது இந்த லைட் ஒரு வேவ் ஃபார்ம் அச்சீவ் பண்ணுற அந்த சமயத்தில் கண்டிப்பாக அது ஒரு மீடியமில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். வேவ்னா முதல்ல என்ன, டிஸ்டர்பன்ஸ் இந்த மீடியம் தானே, அதாவது ஒரு சாதாரண தண்ணியில் நீங்கள் வேவை பார்க்க மாட்டீங்க, அந்த தண்ணியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு கல்லை போட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலிமா அங்கே வேவ் உருவாகும். அதே மாதிரி நீங்கள் கையை தட்டுறது மூலிமா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துகிறீங்க. அந்த ஏர் மாலிகூல் மூலிமா ஒரு வேவ் பேட்டர்னில் தான் அந்த சவுண்ட் உங்கள் காது வந்து ரீச் ஆகுது. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தில் நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தினா தான் அது வேவ் ஃபார்மே எடுக்குது. அப்படி பார்க்கும்போது லைட்டுக்கு வேவ் ஃபார்ம் இருக்க அந்த காரணத்தினால லைட் கண்டிப்பாக ஏதோ ஒரு மீடியத்தில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போ அந்த வேவ் ஃபார்மை பற்றி நம்ம ஹியூகன்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஈத்தருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பேசவே முடியாது, அது ஒரு கட்டாயமாகவே மாறிடுதுன்னு சொல்லலாம். ஈத்தருங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பக்கம் லைட் வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகுதுங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் லைட்டோட ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாத்துக்குமே காரணம் ஈத்தரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐசக் நியூட்டன் இதை கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணலை, ஐ மீன் அவருக்கு இந்த பார்ட்டிகல் வடிவத்தில் அந்த லைட் மூவ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஸ்டில் அந்த ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாத்துக்குமே ஈத்தர் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி ஐசக் நியூட்டனுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹியூகன்ஸ் இந்த மாதிரி லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஈத்தருக்கு லூமினிஃபரன்ஸ் ஈத்தருங்கிற ஒரு பேர் கொடுக்குறாரு. அண்ட் இது எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி பல ஆராய்ச்சியாளர்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஈத்தரை நம்மளால் கணக்கிட முடியுமா, இது அந்த அண்டத்தில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும்ல. சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இது உண்மையிலே இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே 1800s மிக்கல்சன் அண்ட் மார்லின்னு சொல்லி ரெண்டு சயின்டிஸ்ட் ஒரு மிக முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க, மிக்கல்சன் மார்லி எக்ஸ்பெரிமெண்ட். இதன் மூலிமா ஈத்தர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண முடியும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி டிடெக்ட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சவுண்ட் வேவை நீங்கள் உருவாக்கும் போது அது ஒரு வித்தியாசமான வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகிற அந்த சமயத்தில் உங்களால் இந்த சவுண்ட் வேவை மேட்ச் பண்ண முடிஞ்சால் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேவ் பேட்டர்ன் உங்களால் ரீச் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பேர் ஒருத்தராக போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து மச்சான்னு சொல்லி கூப்பிட்ற அந்த சமயத்தில் அந்த சவுண்ட் உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் அந்த சவுண்ட் போகிற திசையில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ சவுண்ட் உங்களை கேட்சப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சைட் பை சைட் போயிட்டுருக்க அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு எங்கே உங்களை கூப்பிட்றாரோ அந்த இடத்துல உங்களுக்கு கேட்காது, கொஞ்சம் தூரம் போனப்புறம் தான் அந்த வேவ் உங்களை வந்து ரீச் ஆகும், அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த சவுண்டே கேட்கும். புரியுதா? ஸோ நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த சவுண்ட் வேவ் உங்ககிட்ட வித்தியாசமாக ஆக்ட் ஆகும்.
அந்த வித்தியாசத்தை இந்த ஈத்தர் விண்ட் உருவாக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மைக்கேல்சன் அண்ட் மார்லே வந்து பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு லேசர் லைட்டை ஹாஃப் மிரர் மூலமா ரெண்டாக பிரித்து அதோடைய ரிஃப்ளெக்ஷனோட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. ஸோ லைட் இப்போதைக்கு ஈத்தருங்கிற ஒரு மீடியத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈத்தர் எந்த திசையில் போதோ அந்த திசையில் அந்த லைட் வேகமாக போகும். அந்த ஈத்தரோட ஆப்போசிட் திசையில் லைட்டோட வேகம்ங்கிறது குறையும். ஸோ இப்படி வேகம் குறையிற அந்த காரணத்தினால நேராக இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ங்கிறது ஆப்போசிட் திசையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே போதும் ஈத்தருங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கு, அது லைட்டோட பாதையை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ பூமியோட இந்த வேகத்தை கன்சிடர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பல டைம் பல வித்தியாசமான கோணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்க எந்த திசையில் எந்த கோணத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாலும் சரி கடைசியில் ஒரே ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஈத்தரோட பாதையில் நம்ம பூமி ஒரே திசையில் இருக்க அந்த காரணத்தினால பாசிபிள் இப்படி நடக்கலாம். 6 மாதம் கழித்து இந்த பூமி ஆப்போசிட் சைடில் போயிட்டு உள்ள சூழ்நிலைக்கு அந்த பக்கம் போயிடும். அப்போ அந்த ஈத்தரோட அந்த வேகம் அந்த சுழற்சிங்கிறது மாறி இருக்கலாம். அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி அப்போ ட்ரை பண்ணி பார்க்கும்போது சேம் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தான் உருவாகுது. எத்தனை முறை எத்தனை விதமான ரிசர்ச் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த லைட்டோட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ங்கிறது மாறவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ஃபெயிலியரில் முடியுது. அதாவது ஈத்தருங்கிற ஒரு மீடியமே இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகுது. அதாவது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக தான் இது கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஈத்தருங்கிற ஒரு மீடியமே இல்லாதப்போ இந்த ஒளி ஏன்டா இப்படி ட்ராவல் பண்ணுது, ஒளியை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த சமயத்தில் தான் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியாக இருக்கிறாரு. ஸோ ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் ஒரே வேகத்தில் தான் ட்ராவல் பண்ணும். வெளிச்சத்தோட வேகத்தை நீங்கள் எங்கேயுமே மாற்ற முடியாது. த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேகம் மாறாத சமயத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வேகம் மாறல, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பொருளாலையும் லைட்டோட வேகத்தை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் டைமை ஒரு ஃபேப்ரிக்காகவே மாற்றிடுறாருன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு பார்க்கும்போது 2D ஃபேப்ரிக் மாதிரி தெரியும். பட் ஒரிஜினலாக பார்க்கும்போது ஒரு 3D கிரிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டத்தில் ஒரு பொருளோட நிறைங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராவிட்டி அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே வளைக்கக்கூடியதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐசக் நியூட்டனோட கிராவிடேஷனல் தேரியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த ஸ்பேஸ் டைம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனே உருவாக்குதுன்னு சொல்லலாம். நிறை அதிகமாகும் போது கிராவிட்டி அது இம்பாக்டும் அதிகமாகும். இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் வளையிற அந்த சமயத்தில் நேராக போக வேண்டிய வெளிச்சம்ங்கிறது இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை ஃபாலோ பண்ணுது. அந்த கிராவிடேஷனல் இம்பாக்ட் தான் இந்த வெளிச்சத்தையே வளைக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிங்கிறது ஈத்தரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அமைதுன்னு சொல்லலாம். அதாவது அண்டம் முழுக்கவே இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் வெளிப்படுத்தக்கூடிய கிராவிடேஷனல் இம்பாக்ட் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைமையே வளைக்குது. இப்படி வளையிற அந்த சமயத்தில் வெளிச்சமும் அந்த பாதையை ஃபாலோ பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமான ஈத்தர் டயக்ராம், அது டெக்னிக்கில் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்குனா ஒரு சின்ன அடித்தளம்ங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் வெளிச்சத்துக்கு ஈத்தருங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை. அது கான்ஸ்டண்டாக தான் எங்கேயுமே நகரப்போகுது. அதுக்கு ஈத்தர் இருக்கிறதும் இல்லாததோ ஒன்று தான் சொல்லி ஈத்தருங்கிற கான்செப்டே அவர் மண்ணு முடியும் புதைச்சிடுறாருங்க. ஸோ ஈத்தருங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு சொல்லி யாருக்கும் தெரியல. பட் ஈத்தருங்கிற ஒரு விஷயம் லைட்டுக்கு தேவையில்ல. ஸ்டில் லைட் ஏன் வேவ் ஃபார்மில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியல தான். பட் லைட்டோட கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு ஈத்தர் தேவையில்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் இது உண்மைதான் சொல்கிற மாதிரி மிக்கேல்சன் அண்ட் மார்லேயோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி ஒரு சான்றாக அமைகிற அந்த காரணத்தினால ஈத்தருங்கிற கான்செப்ட் ஃபிசிக்ஸ்குள்ளே மூடப்படுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை இப்போ திரும்ப தோண்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஈத்தருங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அண்டத்தோட வேகத்தை கூட்டுறதும் நமக்கு புரியாத பல விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய அந்த டார்க் எனர்ஜி டார்க் மேட்டருக்கு ஈத்தர் முக்கியமான காரணமாக இருக்கலாம். நம்ம தான் பேரை மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஈத்தருங்கிறத நம்ம மேக்ரோ யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணாமல் குட்டியாக குவாண்டம் லெவலில் பார்க்கணும். இந்த அண்டம் என்னதான் வெற்றிடம்ங்கிற மாதிரி நீங்கள் சொன்னாலும் அந்தத்தோட ஒரு பகுதி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட சின்ன சின்ன குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி மறைச்சிக்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட்லி அண்டம் வெற்றிடம் கிடையாது. ஸோ குவாண்டம் லெவலில் குவாண்டம் பேன்ஸையோ குவாண்டமில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களையோ இந்த ஈத்தர் உருவாக்கலாம். பாசிபிளி ஈத்தர் அந்த வகையில் ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க. ஸோ ஈத்தருங்கிற ஒரு கான்செப்ட் மேபி குவாண்டம் லெவலில் அப்ளை பண்ணப்படலாம்ங்கிற மாதிரி பல ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றின ரிசர்ச்சுக்குள்ளேயுமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் ஸோ ஆரம்பத்தில் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சயின்டிஸ்ட் லைக் ஐசக் நியூட்டன், ஹியூகன்ஸே இந்த மாதிரி ஈத்தருங்கிற ஒரு விஷயத்தை நம்பியிருக்காங்க. பட் அது நாளடைவில் நம்மளுடைய இந்த புரிதல் அதிகமாகும் போது அந்த ஈத்தரை பற்றின தெளிவுங்கிறது நமக்கு அதிகமாகுது. லைட்டு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மீடியம் தான் ஈத்தருங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஐன்ஸ்டீன் ஒதுக்கி தள்ளி தன்னுடைய ஸ்பேஸ் டைம் தியரிஸை பேஸ் பண்ண புது ஈத்தருங்கிற விஷயத்தை பல பேசியிருக்காரு. பட் அதுக்கான டெரிவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் அது எப்படி இருக்கும், என்ன திசையில் அந்த ஈத்தருங்கிற ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி பல கேள்விகள் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் இருக்குதாங்க செய்யுது. 10வது குறைக்கு லைட்டு பார்ட்டிகல் அண்ட் வேவ் டுவாலிட்டி மூலியமாக பல கேள்விகளை எழுப்பதான் செய்யுது. இந்த கேள்விக்கான பதிலை எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.